சோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது ஹவரங்க ஸ்கூல்ல அந்த பார்க் ஷில் என்டர் ஆகி டாக் பேட் கிட்ட இல்லாத விஷயத்தலாம் பொய்யா சொல்லிருப்போம். அந்த வீடியோவோட எண்ட்ல வரப்போற அந்த ஃபங்க்ஷனுக்காக டான்ஸ் பிராக்டீஸ் மியூசிக் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹவரங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லி தரிறதுக்காக டாக் பேரோட ஸ்டெப் ஃாதர் ரியோ வந்திருப்பார். சோ அதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதை இன்னிக்கான வீடியோல பார்த்தறலாம். பண்ண ஆரம்பிச்சது நம்ம ரியோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவரும் சந்தோஷமா அதை பாத்துட்டே இருக்காரு. அடுத்ததா நம்ம சோஹோ, அவனும் டான்ஸ்னு ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து நம்ம பிரின்ஸ், அவனுக்கு டான்ஸ் எல்லாம் சரியா தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஃபைட் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் மட்டும் தான். அதெல்லாம் சரியா பண்ணி முடிச்சுட்டு அவனுடைய இடத்துக்கு போயிடுறான். கடைசியா நம்ம டாக் பேர்ட், நம்ம டாக் பேர்டுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்ஸும் சரியா தெரியாது, டான்ஸ் எப்படி பண்றதுன்னு சரியா தெரியாது. அவன் ரெண்டுமே கலந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே ரியோக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. இந்த டாக் பேர்டையா நம்ம இவ்வளவு வருஷமா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தோம், இவனை டான்ஸ் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ரியோக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஆரோ ஜெனரல் கிம் மீட் பண்ணி பேசும்போது அவங்களுக்கே தெரிய வருது, இன்னும் கொஞ்ச நாள ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுல டான்ஸ் மியூசிக் சொல்லி அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற நிறைய பசங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த விஷயத்தில பத்தி பேசிட்டு இருக்கும் போது யார் இவங்களுக்கு ட்ரைனிங் தரா அப்படின்னு ஆரோ கேட்ட உடனே ஜெனரல் கிம், அவரை இன்னும் மீட் பண்ணலையா? உன்னுடைய பிரதர் டாக் பேர்ட சின்ன வயசுல இருந்து அவர் தான் பாத்துக்கிட்டாரு. உனக்கு ரியோக்கு தெரியும், அவரை மீட் பண்ணி நீ பேசிருப்ப நான் நினைச்சேன் அப்படின்னு ஜெனரல் கிம் சொன்ன அப்புறம் ஆரோக்கு சில விஷயங்கள் தோணுது. இப்ப வரைக்கும் டாக் பேர்ட் நம்ம பிரதரா இல்லையா நமக்கு தெரியல, பேசாம அவன் இவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டு அந்த ரியோ கிட்டே போய் கேட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரியோக்கு மீட் பண்ணி பேசுறதுக்காக நம்ம ஆரோவும் போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அரண்மனையில இருக்கிற எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பார்க் ஷில சப்போர்ட் பண்ணி அவனுடைய டீம்ல இருக்கிற எல்லாரும், அது எப்படி நம்மள மாதிரி பெரிய போஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்களுடைய பசங்களை நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் பாக்குற மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறது, இதுல குயின் சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டு நடக்க முடியாது, இந்த விஷயத்துல நீங்க தான் அது பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் அந்த பார்க் ஷில் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் சில விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். அவரங்க ஹவுஸ்க்கு போய் போய் சொல்லி டாக் பேர்ட கன்ஃபியூஸ் பண்ணியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன்ல அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் சரியா நடக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கிரிமினல் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவரங்க ஹவுஸ்க்குள்ள நம்ம பிரின்ஸ காட்டுறாங்க. அவருடைய துணி, அவனுடைய டிரெஸ் சொல்லி எல்லாத்தையும் அவனுடைய சர்வன் கிட்ட கொடுத்து வாஷ் பண்ண சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போற அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த நாட்டுடைய பிரின்ஸா இருந்து இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து அந்த சர்வன் டே கடுப்பாயிட்டு, பிரின்ஸம் ஹவரங் ஹவுஸ்குள்ள வந்து நீங்க இப்படி எல்லாம் மாறுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல, உன்னடையில நீங்க எப்படி இருப்பீங்க, இப்ப அவங்க எல்லாருமே சொல்றாங்களே மக்களுக்காக நீங்க பிரின்ஸ் விஷயத்தையும் மறந்து டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம பிரின்ஸ் உனக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அவருடைய சர்வன் பார்த்து உனக்கு இப்ப என்ன வயசாகுது, ஆனா இப்ப வரைக்கும் நீ மேரேஜ் உனக்கு பிடிச்சவங்க, உனக்குன்னு பாத்துக்க ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி யாருமே இல்லாம தனியா இருக்க, இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீ சொல்லு அப்படின்னு நம்ம பிரின்ஸ் கேட்ட உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சர்வன்ட்டும் அடுத்த செகண்டே அப்படி தனியா கஷ்டப்படுறதுக்கு காரணமே நீங்க தான், ஏன்னா உங்களுடைய சர்வன்ட்டா நான் இருக்கிறதுனாலதான் இப்போ வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு சர்வன்ட் அவனுடைய கஷ்டத்தை சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சிட்டு பிரின்ஸும், நீ சொல்ற எந்த விஷயமும் அதுக்கு காரணமே இல்ல, நீ இப்ப வரைக்கும் குயின் அவங்க கிட்ட சொன்ன விஷயங்களை தான் பண்ணிருக்க, அவங்க சொல்ற விஷயங்களை மீறி நீ இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை, உன்னுடைய ஃபீலிங்ஸ், உன்னுடைய எமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டுமே நீ வெளிப்படுத்தினதே இல்ல, அதனாலதான் இப்ப நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயமும் உன்னுடைய லைஃப்ல இப்ப வரைக்கும் உனக்கு கிடைக்கவே இல்ல, ஆனா நான் அப்படி கண்டிப்பா இருக்க போறதே இல்ல, இந்த நாட்டுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு கிங்கா இருக்கணும்னா எல்லா மக்களுமே என்கிட்ட சரிசமமா பேசணும், இந்த ட்ரூ பான் ராயல் ஃபேமிலி சாதாரணமானவங்க இந்த மாதிரி யாருக்குள்ளாரையும் எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது அப்படின்னு சர்வன்ட்டுக்கு நம்ம பிரின்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஹவரங் ஹவுஸ் கிளர் வந்து நம்ம பிரின்ஸ் டாக் பேர்ட் எல்லாம் மீட் பண்ண அப்புறம் தான் அவருக்கு ஃபியூச்சர்ல எப்படிப்பட்ட ஒரு கிங்கா இருக்கணும்ன்ற விஷயமே புரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம டாக் பேர்ட காட்டுறாங்க, வரப்போற ஃபங்க்ஷனுக்காக டான்ஸ் சுமாரா ஆடுறவங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண வேண்டிய டைம்ல மட்டும் தான் பிராக்டிஸ் பண்றாங்க, ஆனா நம்ம டாக் பேர்ட் பிரின்ஸ் அப்புறம் பேண்ட்ரியோ இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட டான்ஸ் ஆடுறது எப்படின்னு தெரியாது, அதனாலதான் உங்களுக்கு கிடைக்கிற எல்லா டைம்லயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம டாக் பேர்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவன் காமெடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாத்துட்டு ஆரோ நேரம் வந்து உனக்கு சொல்லி தர ஆரம்பிச்சிருக்காங்க, நீ என்னதான் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, உன்னோட உடம்ப ஒன்னாலே பெண்ட் பண்ண முடியல, நான் வேணும்னா சில ட்ரிக்ஸ் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி கையில ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு எப்படி உடம்ப பெர்ஃபெக்டா பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேன்னு நம்ம டாக் பேர்டுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆரோ இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி தந்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம டாக் பேர்ட் சிரிச்சிட்டு இருக்கான். நிறைய அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாலும் இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகவே இல்ல, நம்ம டாக் பேர்ட் உண்மையை சொல்லலான்னு சொல்லி ஆரோ எப்ப கொஸ்டின் கேட்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஆரோக்கு எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்கறதுனே தெரியல, இதுக்கு மேல இந்த விஷயத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நாளைக்கு கண்டிப்பா டாக் பேர்டோட ஸ்டெப் ஃபாதர் ரியோ கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டுறணும், டாக் பேர்ட் யாருன்ற விஷயம் நமக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்து விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க போற இந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியோக்கும் எப்படியாவது இவங்க சரியா டான்ஸ் பண்ண வைக்கணுமே சொல்லி ஹெவியா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே அவங்களுடைய ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது எந்த பேண்ட் ரியோ இத்தனை நாளா இந்த டான்ஸ் இந்த காம்படிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாலும் அவனே நமக்கு டான்ஸ் ஆட வரலன்னா கூட பரவாயில்ல, எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நல்லா கத்து
கத்துக்கிட்டு சரியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறணும் அப்படின அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஃபுல்லா யோசிச்சிட்டு இருக்கான். ரூம்ல இருக்கிற எல்லாருமே அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த டான்ஸ் பிராக்டீஸ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்பதான் பக்கத்து ரூம்ல இருந்து நம்ம ஹேண்ட்ஸும் அவனுடைய பெட்ஷீட் அவனுடைய தலகாணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இவனுடைய ரூம்க்கு வந்துறான். நீ ஏன் எங்க ரூம்க்கு வர? உன்னுடைய ரூம் என்னாச்சு அப்படின இங்க இருக்கிற பசங்க எல்லாம் கேட்ட உடனே அந்த ஹேண்ட்ஸும்ங்கோ என் ரூம்ல இருக்கிற பசங்க நான் தூங்கவே விட மாட்டறாங்க. நைட் பூரா தூங்காம டான்ஸ் பிராக்டீஸ பத்தியே பேசிட்டு இருக்கானுங்க. என்னால அங்க நிம்மதியா தூங்க முடியல. இன்னைக்கு ஒரு நாள் இங்க தூங்குறேன் அப்படினு சொல்லிட்டு இந்த ரூம்ல அவனுடைய ஃப்ரெண்டான யூவல் அவனுக்கு பக்கத்துல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த ஹேண்ட்ஸும்ங்க வந்த உடனே கேரிங்கா பேசுறேன்னு சொல்லி இந்த யூவலும் அவன் கண்ணத்துல கை வச்சு பேசிட்டே இருக்கிறது ஹேண்ட்ஸும்ங்க சுத்தமா பிடிக்கல. அதனால அவனுடைய கையை தள்ளி விட்டுட்டு வேகமா அவனுக்கு இந்த ரூம்ல ரொம்ப ரொம்ப பிடிச்ச நம்ம டாக் பேர்டுக்கு பக்கத்துல வந்து அவனை தள்ளி விட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம டாக் பேர்டு எழுந்து கோவத்துல ஹேண்ட்ஸும் உனக்கு ஒரு இடமே கிடைக்கலையா மரியாதைய வேற இடத்துக்கு போயிடு அப்படின்னு இவன் கத்துன உடனே பதிலுக்கு ஹேண்ட்ஸும் எனக்கு நல்லா தூக்கம் வருது என்ன டிஸ்டர்ப் பண்ணாது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பையனே நீதான் அதனால என்கிட்ட எதுவுமே பேசாம நிம்மதியா தூங்க விடு அப்படின்னு ஹேண்ட்ஸும்ங்க சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். நம்ம டாக் பேர்டும் விளையாட்டுக்கு தான் அவங்க கிட்ட கொஞ்சம் சத்தமா பேசியிருப்பான். அதனால நம்ம ஹேண்ட்ஸும் கிட்ட எதுவுமே சொல்லாம அவனும் பக்கத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்த உடனே எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம டாக் பேர்டுடைய டீம் கையில ஸ்வாட் வச்சுட்டு இந்த டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல இந்த பிராக்டிஸ் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹேண்ட்ஸும் தான். நம்ம டாக் பேர்டுக்கு சரியா ஸ்டெப்பே போட தெரியல. பக்கத்துல இருக்கிற யூல போயிடுச்சு தள்ளிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் பேண்ட்ரியோவும் நம்ம பிரின்ஸ் அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் மட்டும் கரெக்டா போட்டுட்டு இருக்கும். இவங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிற இந்த சேட்டை அவரங்க ஹவுஸ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி மேல இருந்து ஜெனரல் கிம் அந்த செஃபும் பாத்துட்டு இருக்காங்க. இவங்க பண்ற டான்ஸ் பார்த்த அப்புறம் ஜெனரல் கிம்க்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரெயின் பண்ணலாம் நினைச்சேன். கடைசியில குயினுடைய பேச்ச கிட்ட இவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கையில ஸ்வாட வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பான்னு சொல்லி ஜெனரல் கிம்மே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற இந்த செஃபும் ஜெனரல் கிம் நீங்க அப்படி எல்லாம் சொல்லவே கூடாது இந்த மாதிரி டிஃபரெண்டான ஸ்டெப்ஸ் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த பெஸ்டிவல்ல கண்டிப்பா இந்த டீம் தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு செஃப் சொல்லிட்டு இருக்காரு. அவனுடைய பேச்சு எல்லாம் காதுல வாங்காம ஜெனரல் கிம் பிஸ்கெட் மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம டாக் பேர்டு டீம்ல இருக்கிற எல்லா பசங்களும் கிளாஸ்ல படிக்கும் போது ஃப்ரெஷ் ஆகும் போதுன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பேண்ட்ரியோ தனியா நின்னுட்டு இருக்கும் போது அவன மீட் பண்றதுக்காக அந்த செஃப் வராரு. என்ன விஷயம்னு பார்த்தா மறுபடியும் யான் நம்ம பேண்ட்ரியோக்காக லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காங்க. யானுடைய லெட்டர் மட்டும் இல்ல கூடவே நம்ம பேண்ட்ரியோடைய ஸ்டெப் ஃபாதர் அவனும் ஒரு லெட்டர் செஃப் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கான். நம்ம பேண்ட்ரியோ ஃபர்ஸ்ட் யானுடைய லெட்டர் தான் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க போற டான்ஸ் காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ண போறன்னு கேள்விப்பட்டேன். நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு டெய்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லி யான் அந்த லெட்டர்ல எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டரை படிச்சு முடிச்ச உடனே பேண்ட்ரியோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து அவனுடைய ஸ்டெப் ஃபாதர் பார்க்ஷில் எழுதி இருக்கிற அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படிச்சு முடிச்ச உடனே நம்ம பேண்ட்ரியோட ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. பார்க்ஷில் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்கான்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா நல்ல விஷயத்தை எழுதியிருக்க மாட்டான். இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு வழியா நம்ம ஆரோ போய் டாக் பேர்டுடைய ஸ்டெப் ஃபாதர் மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரோ அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் டாக் பேர்டை பத்தி எந்த உண்மையும் சொல்லாம ரியோக்கும் நம்ம ஆரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையாவே அவங்களுடைய பிரதர் நினைச்சு ஆரோ அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறாங்க. என்னுடைய பிரதரை எத்தனை வருஷமா நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. அவன் இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது என்ன பத்தி யோசிக்கிறது என்ன பத்தி நினைச்சு பாக்குறது என்ன எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கானா அப்படின்னு ஆரோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற ரியோக்கு மறுபடியும் ஆரோ கிட்ட போய் சொல்லி ஆரோ ஏமாத்திட்டு இருக்கிறது நம்ம ரியோக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால நம்ம ஆரோ கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. அவன் சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்து மேக்மோன நான் தான் பாத்துக்கிட்டேன். அவன் உன்ன பத்தியும் உன்னுடைய அப்பாவை பத்தியும் எப்பவுமே கவலைப்பட்டுட்டே இருப்பான். எங்க ரெண்டு பேருமே இப்படிதான் இருக்கீங்கன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிடுறேன். டாக் பேர்டு கண்டிப்பா சின்ன வயசுல தொலைஞ்சு போன உன்னுடைய பிரதர் கிடையாது. உன்னுடைய பிரதருடைய ஃப்ரெண்டு தான் டாக் பேர்டு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. நம்ம ஆரோ முன்னாடி இந்த விஷயத்தை கெஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா டாக் பேர்டு அவனுடைய பிரதரா இருக்க முடியாது அப்படின்னு. இப்ப இந்த விஷயமே கன்ஃபார்ம் ஆகிட்டதுனால நம்ம டாக் பேர்டை மீட் பண்ணி பேசுறதுக்காக அவனை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படி நம்ம டாக் பேர்டை காட்டுறாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம ஆரோ கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி எப்படி இப்ப நார்மலா பேசுறது அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளவர்ஸ் பாத்துறான். அவன் உடம்புல பயங்கரமா அடிப்பட்டு ஆரோடைய வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது அவன் உடம்புல பட்ட அடியெல்லாம் சீக்கிரமா சரியாகிறதுக்காக ஆரோ இதை அடிக்கடி நம்ம டாக் பேர்டுக்கு தந்துட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தான் யோசிச்சு பாத்துட்டு பிளவர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பொக்கெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு ஆரோக்கு தரலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவனை பாக்குறதுக்கு அதே இடத்துக்கு ஆரோ வந்துடுறாங்க. இவன் ரெடி பண்ண அந்த பொக்கே எடுத்து ஆரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த பிளவர்ஸ் எல்லாம் நிறைய மூலிகை விஷயங்கள் அடங்கி இருக்கு. இப்பெல்லாம் கொஞ்ச நாளா நிறைய விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டே இருக்க ஒருவேளை உனக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஏதாவது இருந்தா அது சரி பண்ணிடும். இந்த மூணு விஷயம் நம்ம ஆரோக்கு தெரியாத மாதிரி டாக் பேர்டு டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஆரோவும் அவங்க கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டெப் ஃபாதரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வந்திருக்கேன். அவர் உன்னை பத்தின எல்லா உண்மையும் கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பொக்கேவை கீழே போட்டுட்டு நீ என்னுடைய பிரதர் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்துல இதுக்கு மேலேயே நீ ஏமாத்தலாம் நினைக்காது. என்னுடைய பிரதர் இப்ப எங்க இருக்கா அவனுக்கு பதிலா என்னுடைய பிரதர் மாதிரி நீ என்னுடைய வீட்டுல தங்கி இருக்க யாரும் அப்படி எல்லாம் பண்ண சொல்றதுன்னு சொல்லி யாரும் கேட்ட உடனே இதுக்கு மேலே அவங்க கிட்ட உண்மையை மறைக்க முடியாததுனால டாக் பேர்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறேன். என்னுடைய பிரதர் மேக்மோனும் நானும் இந்த நாட்டுக்குள்ளார ஒன்னாதான் வந்தோம். ஆனா இந்த நாட்டுடைய ஃபியூச்சர் கிங்கோட ஃபேஸ பாத்துட்டான்னு மேக்மோனு சாகடிச்சிட்டாங்க. உன்னுடைய பிரதர் இப்ப உயிரோட இல்ல. உன்னுடைய அப்பாவுக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரியும். அவர் தான் மேக்மோன் சாவுக்கு காரணமா இருந்தவங்க. நான் பழி வாங்குற வரைக்கும் அவருடைய வீட்டிலேயே என்ன சேஃபா ஸ்டே பண்ண சொன்னாரு. இந்த கிங்டம்குள்ளார நான் யார் யாராவது கேட்டா உன்னுடைய பிரதர் மாதிரி நடிக்க சொன்னாரு அவனுடைய நேம் யூஸ் பண்ணி அப்படின்னு டாக் பேர்டு சொல்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு ஆரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்பயாவது அவனுடைய பிரதர் மறுபடியும் பாத்துருவாங்கன்னு ஆரோ இவ்வளவு வருஷமா நம்பிக்கையா இருந்திருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் அவனுடைய பிரதர் அவங்க மறுபடியும் பாக்க போறதே இல்ல. அந்த கோவத்துக்கு நம்ம டாக் பேர்டு கிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்ப கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நீ என்னுடைய பிரதர் ஒன்னதான இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீ மட்டும் உயிரோட இருக்க நம்ம டாக் பேர்டு கிட்ட ரொம்பவே கோவமா பேசிடுறாங்க. ஆரோ சம
சமாதானப்படுத்துறதுக்கு நம்ம டாக் பேர்டுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. நானும் உன்னுடைய பிரதரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா கடைசியில என்னால அவனை காப்பாற்ற முடியாம போயிடுச்சானா. ஆனா கடைசியில அவன் தான் என்ன காப்பாத்தி விட்டுருக்கான். உன்னுடைய பிரதர் இறந்து போயிட்டான்னு கவலைப்படாத, கண்டிப்பா இதுக்கப்புறம் எப்பவுமே நான் உன்னுடைய பிரதரும் கூடவே இருப்பேன் அப்படின்னு டாக் பேர்ட் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே ஆரோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நான் இனிமே உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு அழுதுட்டே போயிடுறாங்க. டாக் பேர்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே நின்றுட்டு இருக்கான். ஆரோ அப்படிதான் இந்த ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த ஆரோ எங்க இவ்வளவு வேகமா நடந்து போயிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம பிரின்ஸும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அவங்களை தடுத்து நிறுத்தி நீ எங்க போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஆரோ பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்கன்ற விஷயத்தையே பிரின்ஸ் பாக்குறான். உனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி பிரின்ஸ் கேக்குறான். ஆனா நம்ம ஆரோ அவங்கிட்ட எந்த பதிலுமே சொல்லாம அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. நம்ம பிரின்ஸும் யாருடைய கண்ணிலையும் மாட்டாம இதுதான் சரியான சான்ஸ், நம்ம ஆரோ ஃபாலோ பண்ணியே ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே போயிடுறான். நம்ம ஆரோ நடந்து போற வழி ஃபுல்லா டாக் பேர்ட் அவங்க மீட் பண்ணதுல இருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. டாக் பேர்ட் அவங்களுடைய பிரதர் மாதிரி நடிச்சிட்டு இருந்தான்ற விஷயத்தை அவங்களால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி அவங்களுடைய உண்மையான பிரதரும் இறந்து போயிட்டான்ற விஷயத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. நம்ம பிரின்ஸும் ஆரோ டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களை ரொம்ப நேரம் தனியாவே விட்டுறாரு. அவங்க ஃபீல் பண்ணி அழுது முடிக்கிட்டோன்றதுக்காக அங்க ஹவரங் ஹவுஸ்ல நம்ம டாக் பேர்டும் ஆரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிட்ட அப்புறம் அவனாலையும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க முடியல. நம்ம ஆரோ கிட்ட அவன் போய் சொல்லிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுக்காகவோ அவன் ஆரோடைய உண்மையான பிரதர் இல்ல, இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காகவும் நம்ம டாக் பேர்ட் ஃபீல் பண்ணல. அவன் ஃபீல் பண்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், பழைய மாதிரி ஆரோ இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம டாக் பேர்டால ஆரோவை கேரிங்கா பாத்துக்க முடியும், அதே மாதிரி அவங்களை ப்ரொடெக்டும் பண்ண முடியும். மேக் மோனோ அடிக்கடி இதே விஷயங்களை தான் டாக் பேர்ட் கிட்ட சொல்லிட்டே இருப்பான். மேக் மோன் நம்ம கிட்ட சொன்ன விஷயங்களை நான் இனிமே எப்படி பண்ண போறேன் அப்படின்னு டாக் பேர்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம பிரின்ஸ் ஹவரங் ஹவுஸ் விட்டு வெளியே வந்திருக்கிறதுனால அவனுக்கு பதிலா அந்த சர்வன் தான் பெட்ஷீட் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். இங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். அப்பதான் கரெக்டா நம்ம சோ அவனுக்கு பக்கத்துல போய் உட்காந்து பிரின்ஸ் நினைச்சு அவங்க கிட்ட கேப் விடாம பேசிட்டே இருக்கான். அது என்னன்னு தெரியல, இந்த இடத்துல கொஞ்ச நாள் என்ன எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மார்க்கெட்ல அப்படி என்னதான் நடந்ததுன்ற விஷயத்தை இப்ப வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அங்க என்ன நடந்ததுன்னு உனக்காவது தெரியுமான்னு சொல்லி பிரின்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அங்க படுத்துட்டு இருக்கிற சர்வன்ட்டும் பதில சொல்ல முடியாம சிக்னல்ல என்னென்னமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா சோவுக்கு ஒன்னும் புரிய மாட்டேது. அவனும் எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு ரொம்ப நேரமா நானும் பேசிட்டே இருக்கேன், நீ எனக்கு ரிப்ளை தர மாட்டேயே, உனக்கு உடம்பு சரியில்லை நினைக்கிறேன் அப்படின்னு இவனா ஒரு முடிவுக்கு வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். கரெக்டா ரூம்ல யாரும் இல்லாத டைம் பார்த்து அந்த சர்வன்ட்டும் நல்ல வேலை அவன் பெட்ஷீட் எடுக்காம விட்டான், நான் மட்டும் சோவு கிட்ட மாட்டேன்னா கண்டிப்பா இங்க ஸ்டே பண்ணி இருக்கிறது பிரின்ஸ்ன்ற விஷயமும் சில பேருக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம பிரின்ஸ் சாம்காக இன்னும் எத்தனை பிரச்சனை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சர்வன்ட் புலம்பிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஆர்வம் காட்டுறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் நம்ம பிரின்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, எதுக்கு தான் எழுதிட்டு இருக்க, உனக்கு தேவைப்பட்ட இந்த கோல்டு காயின்ஸ் கூட எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம பிரின்ஸ் தராரு. ஆனா நம்ம ஆர்வம் வாங்க மாட்டாங்க. இப்ப நீ எதுக்காக எழுதிட்டு இருக்க, யாருக்காக எழுதிட்டு இருக்கன்னு எனக்கு சரியா தெரியல, என்ன பிரச்சனைன்றது கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா கேள், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த ஆளுடைய நேம் மட்டும் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா நான் உங்களை சாகடிச்சிருவேன். அது உன்னுடைய பிரதர் டாக் பேர்டா இருந்தா கூட பரவாயில்ல, நான் வேற எந்த விஷயத்த பத்தியும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கல, யார் இப்படி எல்லாம் பண்றதுன்னு சொல்லி பிரின்ஸ் கேட்ட உடனே நம்ம ஆரோ என்கிட்ட யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல, நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், நான் தான் எல்லா விஷயத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், இதுல யாருடைய தப்பும் இல்ல, நான் பண்ண தப்புக்காக தான் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கேன்னு ஆரோ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆரோ உங்களுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது அப்பா உங்களுடைய அப்பாவை பாக்குறாங்க. அப்ப டாக் பேர்ட் சொன்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது. உன்னுடைய அப்பா தான் அவருடைய பையன் மாதிரி என்ன நடிக்க சொன்னாரு, உன்னுடைய பிரதர் மாதிரி அப்படின்னு டாக் பேர்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு எதுக்காக என்னுடைய அப்பா இப்படி எல்லாம் பண்றாரு, இந்த விஷயத்தை ஏன் நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கணும், இன்னும் வேற என்ன நல்ல விஷயத்த மறைச்சிருப்பாரு அப்படிலாம் நடந்த விஷயங்களை யோசிச்சு பாத்துட்டு நேரம் அவங்களுடைய ரூமுக்கு போய் உட்கார்ந்து ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. இப்ப நைட் டைம் கரெக்டா நம்ம பிரின்ஸ் ஹவரங் ஹவுஸ்குள்ளார என்டர் ஆகும் போது டாக் பேர்ட் பாத்துறான். அவனை தடுத்து நிறுத்தி யாரோ ஃபாலோ பண்ணி போறது நான் பார்த்தேன், அவன் நல்லா தானே இருக்கா, வீட்டுக்கு போயிட்டான்ல, அவன் எப்படி இருக்கான்னு நம்ம டாக் பேர்ட் கேட்டுட்டே இருக்கான். ஒண்ணுமே தெரியாததுனால நம்ம பிரின்ஸ்க்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஆரோ கடைசியா உன்கிட்ட தான் நின்னு தனியா பேசிட்டு இருந்தா, அவ ஏன் எழுதிட்டே இருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனைன்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லல, ஆனா நீ உன்னுடைய சிஸ்டர் மேல இவ்வளவு கேரிங்கா இருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பிரின்ஸும் டாக் பேர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு, அவளை நீ வீடு வரைக்கும் சேஃபா விட்டுட்டு வந்திருக்கல்ல அப்படின்னு டாக் பேர்ட் கேட்டதுக்கு பிரின்ஸும் ஆமா நான் சேஃபா ஆரோட வீடு வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். இப்படி அவன் சொன்னதை கேட்ட அப்புறம் தான் நம்ம டாக் பேர்ட்டுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப ஆரோ உங்களுடைய ரூம்ல நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரங்க ஹவுஸ்குள்ளார நம்ம டாக் பேர்ட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அதே மாதிரி நம்ம பிரின்ஸும் ஆரோக்கு என்னதான் பிரச்சனையா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.